ஹரே கிருஷ்ணா எனது ஆன்மீக குருவான ஜெயபதாக்க சுவாமிக்கும் எனது சிக்ஷா குருவிற்கும் எனது பணிவும் மரியாதையும் கலந்த வணக்கங்களை அவர்களது மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் மேலும் இதை கேட்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அத்தியாயம் எண்பத்தி நான்கு வசுதேவருக்கு ஆன்மீக அறிவுரை மற்றும் தேவகியின் ஆறு மைந்தர்களை ஸ்ரீ உயிர்ப்பித்தல் வேத முறைப்படி குடும்பத்திலுள்ள பெரியவர்களுக்கு வயதில் சிறியவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் வணக்கம் செலுத்த வேண்டும் குழந்தைகளும் சிஷ்யர்களும் பெற்றோர்கள் அல்லது குருவை காலையில் வணங்க வேண்டும் இந்த வேத கோட்பாட்டின்படி ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் தத்தம் மனைவியருடன் தங்கள் தந்தையான வசுதேவருக்கு வணக்கம் செலுத்துவது வழக்கம் அவர்கள் குருஷேத்திர யாகத்திலிருந்து திரும்பியபின் ஒருநாள் கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவருக்கு வணக்கம் செலுத்த சென்றபோது வசுதேவர் அந்த வாய்ப்பை தம் குமாரர்களின் உயர்ந்த நிலையை பாராட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டார் யாகத்திற்கு வந்திருந்த முனிவர்களிடமிருந்து வசுதேவர் தம் குமாரர்களின் உயர் நிலையை அறிய வந்தார் அவர் முனிவர்களிடமிருந்து கேட்டறிந்தது மட்டுமல்லாமல் ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண மனிதர்கள் அல்ல என்பதை தாமே உணர்ந்தார் எனவே தம் மக்களான ஸ்ரீகிருஷ்ணரும் பலராமரும் முழுமுதற் கடவுள் என்று முனிவர்கள் கூறியதை அவர் ஏற்றுக்கொண்டார் தம் மக்களின் உயர்வில் அயராத நம்பிக்கையுடன் அவர்களை நோக்கி வசுதேவர் இவ்வாறு கூறினார் அன்பார்ந்த கிருஷ்ணா நீ சச்சிதானந்த விக்கிரகமாகிய முழு முதற் கடவுள் அன்புடைய பலராமா நீ யோக சித்திகள் அனைத்தும் கைவந்த சங்கர்ஷனர் நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை நான் இப்போது புரிந்து கொண்டேன் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யும் மூல அதிகாரி நீங்களே இந்த பிரபஞ்ச தோற்றம் உமக்குள் அடங்கியுள்ளது நீங்கள் அதன் சிருஷ்டிகர்த்தா அதன் சிருஷ்டி பொருளும் நீங்களே நீங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் சுவாமி உண்மையில் இந்த பிரபஞ்சம் உங்களின் லீலைக்காக படைக்கப்பட்டுள்ளது நீங்கள் பிறப்பு மற்றும் மாற்றம் இல்லாத உயராத்மா ஜட உடலுக்கு நேரிடும் ஆறு வகையான மாற்றங்கள் உங்களுக்கு நேர்வதில்லை அணு உட்பட்ட பல ஜீவராசிகளின் இதயங்களில் நீங்கள் பரமாத்மாவாக வியாபித்திருக்கிறீர்கள் எல்லாமே உங்களால் பராமரிக்கப்படுகின்றன எல்லாவற்றிலும் உயிர் தத்துவமாக செயல்படும் உயிர் சக்தியும் அதிலிருந்து பெறப்படும் ஆக்க சக்தியும் தாமே தனித்தியங்கவில்லை இயங்கவில்லை ஜட சக்திக்கு அறியும் திறனில்லை உம்மால் இயக்கப்படாமல் அவை தாமாகவே இயங்க மாட்டாது ஜட இயற்கை உம்மை சார்ந்திருப்பதால் ஜீவராசிகள் செயல்பட முயற்சிக்கலாம் ஆனால் உமது அனுமதியும் சித்தமும் இன்றி அவை எதுவும் செய்யவோ தான் விரும்பும் விளைவை பெறவோ அவற்றால் முடியாது ஆதிசக்தி உம்மிலிருந்து வெளிப்படுவதாகும் அன்பார்ந்த பகவானே சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் உஷ்ணமும் சூரியனின் கிரணங்களும் நட்சத்திரங்கள் மின்னுவதும் ஒளிமிக்க மின்னலும் மலைகளின் ஈர்ப்பு சக்தியும் பூமியின் வளமும் அதன் மனமும் எல்லாம் உமது பல்வேறான வெளிப்பாடுகள் நீரின் தூய சுவையும் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமான உயிர் சக்தியும் பகவானாகிய உமது அம்சங்களே தண்ணீரும் அதன் சுவையும் நீரே விண்வெளியின் விரிந்த பரப்பு உம்மில் அடங்கியுள்ளது ஆகாயத்தின் அதிர்வும் அதன் இடியும் ஓம்கார நாதமும் ஒன்றையொன்று பிரித்து காட்டுவதற்கான ஏற்பட்ட பல சொற்களும் உம்மை குறிப்பனவாகும் எல்லாம் நீரே புலன்கள் புலன்களின் அதிகாரிகள் தேவர்கள் புலன்கள் பெறும் அறிவு அறிவின் ஆதார பொருள் எல்லாம் நீரே அறிவு தரும் விளக்கமும் உயிர்வாளியின் கூறிய நினைவாற்றலும் நீரே உமது உன்னத சக்தியாகிய யோகமாயை பல தோற்றங்களில் செயல்படுகிறது ஆனால் யோக மாயை உமது சக்தியாகையால் நீர் எல்லாவற்றிலும் இருக்கிறீர் இந்த உண்மை பகவத்கீதையின் ஒன்பதாம் அத்தியாயத்தில் மிக நேர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது அதில் பகவான் கூறுகிறார் எனது அருவ உருவில் நான் ஜடசக்தி முழுவதிலும் வியாபித்திருக்கிறேன் எல்லாமே என்னில் அடங்கியுள்ளது ஆனால் நான் அவற்றில் இல்லை இதையே வசுதேவரும் கூறியுள்ளார் பகவான் எல்லா இடங்களிலும் இல்லை என்று சொன்னால் அவரது சக்தி எங்கும் செயல்பட்டாலும் அவர் எல்லாவற்றிலிருந்தும் தனித்து நிற்கிறார் என்பதே இதன் பொருளாகும் வசுதேவர் மேலும் கூறினார் ஜட உலகம் ஓடும் நதியை போன்றது இயற்கையின் முக்குணங்களான சத்வ ரஜஸ் தமஸ் ஆகியவை அந்த நதியின் அலைகளாகும் இந்த ஜடவுடலும் புலன்களும் சிந்தனை உணர்வு சித்தம் ஆகிய திறன்களும் துன்பம் இன்பம் பற்று இச்சை ஆகிய ஜட செயல்களுக்கு அப்பாற்பட்டவர் நீர் என்பதை உணர்ந்து உம்மை இனம் காண இயலாதவன் கருதிய செயல் எனும் சிக்கலில் தொடர்ந்து நீட்டித்து பிறப்பு இறப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபடும் நல்ல வாய்ப்பை இழந்தவனாகிறான் இது பகவத்கீதையின் நான்காவது அத்தியாயத்திலும் வேறுவிதமாக கூறப்பட்டுள்ளது அதில் கிருஷ்ணராகிய முழுமுதற் கடவுளின் தோற்றத்தையும் செயல்களையும் அறிபவன் ஜட இயற்கையின் பிடிகளிலிருந்து விடுபட்டு வீடு திரும்புகிறான் அதாவது பகவானிடம் செல்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ணரின் திவ்யமான நாமம் ரூபம் செயல்கள் தன்மைகள் ஆகியவை இந்த ஜட இயற்கையை சேர்ந்தவையல்ல வசுதேவர் மேலும் கூறினார் அன்பார்ந்த பகவானே கட்டுண்ட ஆத்மா இத்தனை குறைகளுக்கு உட்பட்டிருந்தாலும் ஒருவன் பக்தி தொண்டு முறையுடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தால் அவன் நாகரிகமடைந்த மனித உடலையும் வளம் பெற்ற உணர்வையும் அடைந்து பக்தி தொண்டில் உம்முடன் தொடர்பு கொண்டு மேலும் மேலும் முன்னேற்றம் காண்பதற்கான தகுதியை பெறுகிறான் என்றாலும் பெரும்பாலும் மக்கள் மாயையின் வசப்பட்டு மனித வாழ்வு பெற்றதால் பயனை அடைய முடியாமல் போகிறார்கள் அவர்கள் நிரந்தர முக்தி பெறுவதற்கான வாய்ப்பை தவறவிட்டு பல்லாயிரம் பிறவிகளுக்கு பின் கண்ட முன்னேற்றத்தை தங்களுடைய கவனக்குறைவால் கெடுத்துக்கொள்கிறார்கள் சத்திரிய அரசர்களை கொன்று பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீர் தோன்றியிருக்கிறீர் அன்பார்ந்த பகவானே நீர் சரணடைந்துள்ள ஆத்மாவின் புகலிடம். எனவே உமது பாத கமலங்களில் நான் சரணடைகிறேன் அதுவே ஜட இருப்பெனும் சிக்கலிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழியாகும் நீர் பிறவி இல்லாதவராயினும் ஒவ்வொரு யுகத்திலும் உமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவதரிக்கிறீர் ஆகாயத்தில் பல வடிவங்கள் தோன்றி மறைவது போல நீரும் பல நித்திய வடிவங்களில் தோன்றி மறைகிறீர் உமது லீலைகளையும் உமது தோற்றம் மற்றும் மறைவு பற்றிய ரகசியத்தையும் அறிய வல்லவர்கள் யாருமில்லை உமது எல்லையற்ற லீலைகளின் புகழை பாடுவதொன்றே எங்களின் கடமையாகும் வசுதேவர் தன் தெய்வீக குமாரர்களான ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமரிடம் இவ்வாறு உரையாடிய போது அவர்கள் புன்னகைத்தார்கள் அவர்கள் தங்கள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் வசுதேவரின் பாராட்டுகளை புன்னகையுடனும் அன்புடனும் ஏற்றுக்கொண்டார்கள் வசுதேவர் கூறியவ கூறியதை ஆமோதிக்கும் வகையில் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் அன்புள்ள தந்தையே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களின் குமாரர்களே எங்களை பற்றி நீங்கள் கூறியதில் ஆன்மீக அறிவு பற்றிய உயர் தத்துவம் அடங்கியுள்ளது அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமரையும் வசுதேவர் தன் மகன்களாக கருதியது வாழ்வு பற்றிய பக்குவ முறைப்படி முற்றிலும் சரியே ஆனால் குருஷேத்திரத்தில் கூடிய முனிவர்கள் பகவானை காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் என்று குறிப்பிட்டதை கிருஷ்ணர் மற்றும் பலராமரிடம் கொண்டிருந்த அன்பினால் வசுதேவர் மீண்டும் எடுத்துரைத்தார் வசுதேவர் ஒரு மகா பாகவதரின் கண்ணோட்டத்தை பெற வேண்டும் என பகவான் கிருஷ்ணர் விரும்பினார் எல்லா உயிர்வாளிகளையும் முழு முதற் கடவுளின் அம்சங்களாகவும் பகவான் எல்லா இதயங்களிலும் வீற்றிருப்பவராகவும் முதல் தர பக்தன் காண்கிறான் பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த உதாரணத்தை பகவான் கிருஷ்ணர் பின்னர் கூறினார் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்கள் ஜட உலகிலுள்ள ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்றன இது மண்பாண்டத்துக்கும் மலைக்கும் பொருந்தும் மலை இந்த பஞ்சபூதங்களின் மாபெரும் கலவையாகும் ஒரு சிறிய மண்பாண்டத்திலும் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளன ஆனால் சிறிய அளவில் காணப்படுகின்றன எனவே ஜட பொருட்களெல்லாம் பல்வேறு வடிவங்கள் அல்லது அளவுகளில் காணப்பட்டாலும் ஒரே அடிப்படை பொருள்களால் ஆனவை அதுபோலவே பகவானாகிய கிருஷ்ணர் முதல் விஷ்ணு தத்துவம் கோடிக்கணக்கான விஷ்ணு வடிவங்கள் ஆகியவையும் பிரம்மதேவன் முதல் சிறு எறும்பு வரையிலான பல வடிவங்களை கொண்ட ஜீவராசிகளும் ஆன்மீக அடிப்படையில் ஒரே தன்மையை கொண்டவை சில அளவில் பெரியவையாகவும் சில அளவில் சிறியவையாகவும் இருக்கலாம் ஆனால் தன்மையில் அவை ஒரே இயல்பை கொண்டவை எனவே கிருஷ்ணராகிய முழுமுதற் கடவுள் ஜீவராசிகளில் முதன்மையானவர் என்றும் அவற்றின் வாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்து அவற்றை பாதுகாக்கிறார் என்றும் உபனிஷத்துக்கள் கூடுகின் கூறுகின்றன இந்த தத்துவத்தை உணர்பவன் பக்குவம் பெற்ற அறிவை உடையவனாகிறான் தத்துவமசி என்று வேதம் கூறுவதற்கு பொருள் ஒவ்வொருவரும் கடவுள் என்பதல்ல ஒவ்வொருவரும் தன்மையில் கடவுளின் இயல்பை கொண்டவர்கள் என்பதே இதன் பொருளாகும் ஆன்மீக வாழ்வு பற்றிய தத்துவம் முழுவதையும் ஸ்ரீ கிருஷ்ணர் சுருக்கமாக எடுத்து கூறியதை கேட்ட வசுதேவர் தன் மகனிடம் மிகவும் திருப்தியடைந்தார் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவரால் பேச முடியவில்லை மௌனமாக இருந்தார் அப்போது கிருஷ்ணரின் அன்னையான தேவகி தன் கணவரின் பக்கத்தில் அமர்ந்திருந்தாள் முன்பு ஸ்ரீ கிருஷ்ணரும் வளராமரும் தம் குருவிடம் கொண்டிருந்த அன்பினால் குருவின் இறந்து போன குமாரர்களை யமராஜனிடமிருந்து மீட்டு தந்ததாக தேவகி கேள்விப்பட்டிருந்தாள் அதனால் அவள் கம்சனால் கொல்லப்பட்ட தன் மகன்களைப் பற்றி எண்ணிக்கொண்டிருந்தாள் அந்த எண்ணம் ஏற்பட்டதும் தேவகிக்கு துக்கம் மேலிட்டது இறந்து போன தன் மகன்களை எண்ணி வருந்திய தேவகி ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பலராமரிடம் இவ்வாறு வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் அன்பார்ந்த பலராமா நீ எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் பலமும் தருகிறாய் என்பது உன் பெயரிலிருந்து தெரிகிறது உனது வரம்பற்ற சக்தி எங்களின் மனங்களுக்கும் சொற்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று அன்பார்ந்த கிருஷ்ணா நீ யோகீஸ்வரர் அது மட்டுமன்றி நீ பிரஜாபதி பிரம்மன் மற்றும் அவரின் உதவியாளர்களுக்கு அதிகாரியும் மூல புருஷனுமான நாராயணர் என்பதையும் நான் அறிவேன் நீ துஷ்டர்களை அழிப்பதற்காக அவதரித்திருக்கிறாய் அவர்கள் தம் மனங்களையும் அறிவையும் இழந்து நெறி தவறி ஆடம்பர வாழ்வை மேற்கொண்டு அகம்பாவத்துடன் வேத கோட்பாடுகளை அவமதித்து வருகிறார்கள் இத்தகைய அசுர அரசர்களை கொன்று பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீ பூமியில் தோன்றியிருக்கிறாய் அன்பார்ந்த கிருஷ்ணா பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமான பார்க்கடலில் சயனித்துக் கொண்டிருப்பவரும் படைப்பு முழுவதற்கும் தோற்றுவாயானவருமான மகாவிஷ்ணு உனது முழுமையான வியாபகம் என்பதை நான் அறிவேன் எனவே எந்தவித தயக்கமும் இல்லாமல் நான் உன்னிடம் தஞ்சமடைகிறேன் நீ உனது குருவான சாந்திப்பணி முனிவருக்கு வெகுமதி வழங்க விரும்பிய போது அவர் இறந்த தன்னுடைய மகனை உயிர்ப்பித்து தரும்படி உன்னிடம் வேண்டிக் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அவருடைய மகன் இறந்து வெகுகாலமாகியிருந்தும் நீயும் பலராமனும் அவனை யமராஜனிடமிருந்து மீட்டு கொண்டு வந்தீர்கள் இதிலிருந்து நீ யோகீஸ்வரன் என்பதை அறிய முடிகிறது அதுபோலவே என் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும்படி உன்னை நான் வேண்டுகிறேன் அதாவது கம்சனால் கொல்லப்பட்ட என் குமாரர்களையும் நீ உயிர்ப்பித்து தர வேண்டும் என கேட்கிறேன் அப்போது என் மனம் சாந்தியடையும் அவர்களை ஒரு முறையாவது பார்த்தால் கூட நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் இவ்வாறு தேவகி கூறிய கூறியதை கேட்ட பலராம பிரபுவும் கிருஷ்ணரும் தமது யோக மாயையை உதவிக்கு அழைத்து கீழ்நிலை கிரக அமைப்பான லோகத்தை நோக்கி புறப்பட்டார்கள் முன்பு வாமன அவதாரத்தின் போது அரக்க அரசனான பலிமகாராஜா தன் உடைமைகள் அனைத்தையும் தமக்கு அர்ப்பணித்ததால் அவனிடம் திருப்தி கொண்ட முழுமுதற் கடவுள் அவன் வாழவும் அரசாளவும் லோகம் முழுவதையும் அவனுக்கு வழங்கியிருந்தார் பெரும் பக்தனான பலிமகாராஜா இப்போது பலராமரும் கிருஷ்ணரும் தன்னுடைய நாட்டுக்கு வந்திருப்பதை அறிந்து ஆனந்த கடலில் மூழ்கினான் கிருஷ்ணரையும் பலராமரையும் கண்டதும் பலி மகாராஜாவும் அவனுடைய குடும்பத்தினரும் எழுந்து நின்று பகவானின் தாமரை பாதங்களில் சிரம் தாழ்த்தி வணங்கினார்கள் அதன் பின் கிருஷ்ணரையும் பலராமரையும் சிறந்த ஆசனங்களில் அமரச் செய்து அவர்களின் தாமரை பாதங்களை கழுவி கழுவிய நீரை தன் சிரத்திலே தன் சிரத்திலும் தன் குடும்பத்தினரின் சிரத்திலும் மகாராஜா தெளித்தான் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் பாதங்களை கழுவிய நீர் பிரம்மதேவரைப் போல உயர்ந்த தேவர்களையும் புனிதப்படுத்த வல்லது இதன் பின் பலி மகாராஜா விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களையும் சந்தனம் தாம்பூலம் தீபங்கள் மற்றும் அமுத பானங்களையும் வரவழைத்து தன் குடும்ப சகிதம் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பலராமரையும் முறைப்படி வணங்கி தன் செல்வங்களையும் உடலையும் பகவானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து ஆனந்த மிகுதியால் பகவானின் திருப்பாதங்களைப் பற்றி தன் மார்பின் மேலும் சிரசின் மேலும் வைத்து கொண்டு பரம ஆனந்தத்தை அனுபவித்தான் அன்பின் மிகுதியால் அவனுடைய கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோடியது மயிர்கால்கள் குத்திட்டன தளத்தளக்கும் குரலில் அவன் பகவானை நோக்கி பிரார்த்தனை செய்தான் அன்பார்ந்த பலராமரே நீர் ஆதி தேவர் நீர் ஆதி புருஷனான கடவுள் உமது நித்திய வடிவம் ஆனந்தமயமானது முழுமையான அறிவு நிரம்பியது உலகம் முழுவதையும் படைத்தவர் நீர் ஞான யோகம் மற்றும் பக்தி யோகத்தை எடுத்துரைத்தவர் நீர் நீரே பரபிரம்மன் ஆதி புருஷன் ஆதி புருஷனாகிய உமக் உம் இருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் உங்கள் இருவரையும் நேரில் காணும் வாய்ப்பு கிடைப்பது உயிர்வாளிகளுக்கு மிகவும் அரிது எனினும் பக்தர்களிடம் நீங்கள் கருணை காட்டும் போது அவர்களுக்கு அது எளிதாகிறது அன்பார்ந்த பகவானே நாங்கள் தைத்திய குலத்தை சேர்ந்தவர்கள் அரக்கர்கள் அரக்க இனத்தவரான கந்தர்வர்கள் சித்தர்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் யக்ஷர்கள் இராட்சசர்கள் பிசாசுகள் ஆவிகள் பூதங்கள் ஆகியவர்கள் தம்முடைய இயல்பு காரணமாக உம்மை வழிபடவோ உமது பக்தர்களாக ஆகவோ முடியாதவர்கள் உம்மிடம் பக்தி செலுத்துவதற்கு பதிலாக பக்தி தடையாக விளங்குகிறார்கள் மாறாக முழுமுதற் கடவுளாகிய நீர் வேதங்களின் பிரதிநிதியாக மாசற்ற நற்குணத்தில் அமர்ந்திருக்கிறீர் உங்கள் நிலை எப்போதும் திவ்யமானது இந்த காரணத்தினால் எங்களில் சிலர் தீவிர மற்றும் அறியாமை குணங்கள் படைத்தவர்களாக இருந்தும் உமது பாதார விந்தங்களில் தஞ்சம் புகுந்து உமது பக்தர்களாக மாறியுள்ளோம் எங்களில் சிலர் தூய பக்தர்களாகவும் சிலர் பக்தியின் மூலம் ஏதாவது லாபம் பெறும் நோக்கத்தை உடையவர்களாகவும் இருக்கிறோம் உமது காரணம் கடந்த கருணையினால் மட்டுமே அரக்கர்களாகிய நாங்கள் உம்மை நேரில் காண முடிகிறது இந்த வாய்ப்பு தேவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை உமது யோக மாயையின் மூலம் நீர் எவ்வாறு செயல்படுகிறீர் என்பதை எவரும் அறியவில்லை உமது உள்ளுரை சக்தியின் செயல்பாடுகளின் பரிமாணத்தை தேவர்களாலும் கணக்கிட முடிவதில்லை அதை அசுரர்களாகிய நாங்கள் எவ்வாறு அறிய முடியும் எனவே என் பணிவான பிரார்த்தனையை உங்கள் முன் வைக்கிறேன் உம்மிடம் முற்றிலும் சரணடைந்துள்ள என்னிடம் அன்பாக இருங்கள் பிறவிதோறும் நான் உமது பாத தாமரைகளை நினைத்திருக்க அருள் செய்வீராக உமது பாத கமலங்களை நினைத்து நிறைந்த மன அமைதியுடன் தனியாக அங்குமிங்கும் பறந்து செல்லும் பரமஹம்சங்களைப் போல நானும் தனித்திருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் நான் யாருடனாவது இணைந்திருக்க வேண்டுமானால் அவர்கள் உமது புனித பக்தர்களாக இருக்க வேண்டுமே அல்லாது வேறு யாராகவும் இருக்கலாகாது ஏனெனில் உமது தூய பக்தர்கள் எப்போதும் உயிர்வாளிகளின் நலனை வேண்டுபவர்கள் அன்பார்ந்த பகவானே நீர் உலகம் முழுவதையும் ஆள்பவர் இயக்குபவர் எனவே என்னை உமது சேவையில் ஈடுபடுத்தி நான் ஜட மாசுகளிலிருந்து விடுபட உதவி செய்வீராக அதன் மூலம் நான் புனிதமடைவேன் பரமஹம்சம் எனும் அன்னப்பறவை நீரிலிருந்து பாலை பிரித்து உண்ணவல்லது என கூறப்படுகிறது நீர் பகுதியை நீக்கிவிட்டு பாலை மட்டும் அது அருந்தக்கூடியது அதுபோலவே ஜட உடகிலிருந்து ஆன்மீக பகுதியை மட்டும் கிரகிக்கக்கூடியவன் கூடியவன் ஜடவுலகையல்லாமல் ஆன்மீக உலகை சார்ந்து தனித்திருப்பவன் பரமஹம்சத்தை போன்றவன் அந்த பக் அந்த பக்தன் பரமஹம்சர் என்று அழைக்கப்படுகிறான் பரமஹம்ச நிலையை அடையும் பக்தன் வேதங்கள் வகுத்துள்ள நியம நெறிகளுக்கு அப்பாற்பட்டவன் அந்த பக்தன் புனித பக்தர்களுடன் மட்டும் இணைந்திருக்கிறான் ஜடநிலையில் இருப்பவர்களோடு இணைவதை தவிர்க்கிறான் ஜடநிலையில் உள்ளவர்கள் பரமஹம்சர்களின் உயர்வை அறியமாட்டாதவர்கள் ஆன்மீகத்தில் முன்னேறியிருக்கும் பாகியத்தைப் பெற்றிருப்பவர்கள் பரமஹம்சர்களின் பாதுகமலங்களில் தஞ்சம் புகுந்து மனித பிறவியின் பயனை அடைகிறார்கள் இவ்வாறு பலி மகாராஜாவின் பிரார்த்தனைகளை கேட்ட பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார் அரக்கர்களின் அரசனே ஸ்வயம்புவ மனு யுகத்தில் மரிஷி என்று அழைக்கப்பட்ட பிரஜாபதிக்கு அவரின் மனைவியான ஊர்ணா என்பவள் மூலம் ஆறு குமாரர்கள் பிறந்தார்கள் அவர்கள் அனைவருமே தேவர்கள் ஒரு காலத்தில் பிரம்மதேவன் மரிசியின் மகளின் அழகால் கவரப்பட்டு காம எச்சையுடன் அவளை பின்தொடர்ந்தான் மரீசியின் மகன்களான ஆறு தேவர்களும் பிரம்மதேவனின் இந்த செய்கையை கண்டு வெறுப்படைந்தார்கள் இவ்வாறு பிரம்மனை கண்டித்ததற்காக அவர்கள் ஹிரண்ய கசிபு என்ற அரக்கனின் குமாரர்களாக பிறக்க நேரிட்டது இரண்ய கசிபுவின் இந்த ஆறு குமாரர்கள் அதன் பின்னர் தேவகியின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் கம்சனால் கொல்லப்பட்டார்கள் அன்பார்ந்த அரக்கராஜனே இந்த இறந்த ஆறு குமாரர்களையும் மீண்டும் காண தேவகி ஆவல் கொண்டிருக்கிறாள் கம்சனின் கைகளில் அவர்கள் அகால மரணமடைந்ததால் தேவகி மிகவும் துன்புற்றிருக்கிறாள் அவர்கள் அறுவரும் உன்னுடன் வசித்து வருகிறார்கள் என்பதை நான் அறிவேன் அன்னை தேவகியின் திருப்திக்காக அவர்களை என்னுடன் அழைத்து செல்ல தீர்மானம் செய்திருக்கிறேன் என் அன்னையை கண்டதும் இந்த ஆறு கட்டுண்ட ஆத்மாக்களும் முக்தி பெற்று அவரவர்களுக்குரிய கிரகத்துக்கு செல்வார்கள் இந்த ஆறு பேர்களின் பெயர்கள் ஸ்மரன் உத்கீதன் பரிஷ்வாங்கன் பதங்கன் சத்ரபுருதன் க்ரினி இவர்கள் மீண்டும் தேவநிலையை பெறுவார்கள் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டதும் அவரின் நோக்கத்தை உணர்ந்த பலிமகாராஜா அவரை வணங்கினான் பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் அந்த ஆறு கட்டுண்ட ஆத்மாக்களையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு வந்து அன்னை தேவகியின் முன்னிலையில் ஆறு சிசுக்களாக சமர்ப்பித்தார்கள் சிசுக்களை கண்டதும் அன்னை தேவகி பேருவகை அடைந்தாள் அவளின் உள்ளத்தில் புத்திர பாசம் மிகுந்ததால் மார்பில் பால் சுரந்து பெருகியது மகிழ்ச்சியுடன் தேவகி குழந்தைகளுக்கு பாலூட்டினாள் அவைகளை மடிமீது எடுத்து கொண்டு மீண்டும் மீண்டும் உச்சி முகர்ந்து என் மக்கள் எனக்கு கிடைத்து விட்டார்கள் என்று எண்ணி ஆனந்தப்பட்டாள் அது சமயம் அவள் விஷ்ணுவின் சக்தியின் ஆதிக்கத்தால் தன்னை மறந்து தாயின் பேரன்புடன் இழந்த தன் மக்களை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியில் ஆனந்தத்தில் மூழ்கிப் போனாள் தேவகியின் மார்பில் சுரந்த பால் பரம அமிர்தமாகும் ஏனெனில் அதே பாலை கிருஷ்ணர் அருந்தியிருக்கிறார் ஆதலால் பகவான் கிருஷ்ணர் பாலருந்திய அதே மார்பில் பாலருந்திய ஆறு குமாரர்களும் குழந்தைகள ஆறு குமாரர்களாகிய குழந்தைகள் உடனடியாக பரம ஞானம் அடைய பெற்றவர்களாக பகவான் கிருஷ்ணர் பலராமர் மற்றும் தன் தந்தையும் அன்னையுமான வசுதேவர் தேவகி ஆகியவர்களை வணங்கினார்கள் அதன் பின்னர் அவர்கள் தமக்குரிய உயர் கிரகங்களை சென்றடைந்தார்கள் தன்னுடைய இறந்த குழந்தைகளை திரும்ப பெற்று அவர்கள் மீண்டும் வானுலகம் திரும்பியதைய திரும்பியதைக் கண்ட தேவகி அடைந்து ஸ்தம்பித்து நின்றாள் என்றாலும் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை நினைவு கூர்ந்து அவரின் எண்ணற்கரிய சக்திகளால் எதுவும் நடக்கக்கூடும் என்பதை அறிந்து சுயநிலைக்கு திரும்பினாள் பகவானின் சக்திகள் என்னற்கரியவை வரம்பற்றவை என்பதை ஒப்புக்கொள்ளாமல் பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாது அவர் தம்முடைய எல்லையற்ற சக்திகளால் எல்லையற்ற லீலைகளையும் புரிகிறார் அவற்றை முழுவதுமாக வர்ணிப்பதோ அல்லது எல்லாவற்றையும் அறிவதோ எவராலுமே இயலாது சவுனக ரிஷியின் தலைமையிலான நைமிஷாரண்ய முனிவர்களின் முன்னிலையில் ஸ்ரீமத் பாகவதத்தை உரைத்த சூதகோஸ்வாமியானவர் இது பற்றி கூறியதாவது மாமுனிவர்களே பகவான் கிருஷ்ணரின் லீலைகள் அமரத்துவம் வாய்ந்தவை அவை சாதாரண சரித்திர நிகழ்ச்சிகள் அல்ல அவை எடுத்துரைக்கப்படுவதைக் கேட்பது புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுளை நேரில் காண்பதற்கு சமமாகும் பகவானின் லீலைகள் பேசப்படுவதை கேட்பவர்கள் ஜட இருப்பின் மாசுகளிலிருந்து உடனடியாக விடுபடுகிறார்கள் தூய பக்தர்களின் காதுகளில் அவை அமிர்தமாக ஒழிக்கின்றன வியாசதேவரின் புகழ்மிக்க குமா குமாரரான சுகதேவ கோஸ்வாமி அவற்றை விளக்கி கூறினார் அவற்றை கேட்பவர்களும் மற்றவர்களுக்கு அதை எடுத்துரைப்பவர்களும் கிருஷ்ண உணர்வை பெற்று மீண்டும் கடவுளிடம் சென்றடைவதற்கான தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் ஹரே கிருஷ்ணா தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா எழுதிய கிருஷ்ணா எனும் நூலின் எண்பத்தி நான்காம் அத்தியாயமான வசுதேவருக்கு ஆன்மீக அறிவுரை மற்றும் தேவகியின் ஆறு மைந்தர்களை கிருஷ்ணர் உயிர்ப்பித்தல் என்னும் பகுதி இவ்வாறு நிறைவு பெறுகிறது